குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடம் ராசி பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று சுபகிருது வருஷம், உத்தராயணம், சிஷிர ரிது, பங்குனி மாதம் 7ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 21 மார்ச் 2023. இன்று அமாவாசை, பூரட்டாதி நட்சத்திரம், நட்சத்திர யோகம் சரியாக இல்லை, சுபநாம யோகம், சதுஷ்பாத கரணம். இன்றைக்கு சர்வ அமாவாசை, ருத்ரசாவரணி மண்வாத்தி, அகசு நாழிகை 32 வினாழி, தியாஜியம் நாழிகை 52 38. இன்றைய சார்த்த திதி பங்குனி மாதம், அமாவாசை. நேத்திரம் 0, ஜீவன் 0. இன்றைய மீனலக்ன இருப்பு நாழிகை 3 வினாழிகை 17. சூரிய உதயம் காலை 6:21, சூரிய அஸ்தமனம் மாலை 6:22. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, குளிகை மதியம் 12:30 முதல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம். மேஷராசியில் சுக்கிரன் ராகு, மிதுன ராசியில் செவ்வாய், துலா ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் சந்திரன், மீன ராசியில் சூரியன், புதன், குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று பகல் 12:28 மீன ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்தணும்னா சுபவிரைய செலவுகள் உண்டாகும், யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எழுதணும்னா தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும், குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு, அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் ஆகியவை அதிகரிக்கும். தொழில் சார்ந்திருந்து வந்த முடக்க நிலை விலகும். தர்ம சிந்தனை மேலோங்கும். முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய வைராக்கிய எண்ணம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை கீர்த்தி பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்கடக ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இன்றையோடு முடிவடைகிறது. உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன்கள் நிவர்த்தியாகும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். மனதிற்குள் புதிய உத்வேகம், உற்சாகத்தினை பெறுவீர்கள். எந்த நிலையிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சம்பந்தமான யோகங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் நிவர்த்தி அடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. ஆனாலும் மங்கள காரியங்களில் எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள்
தெரிவிக்கும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். மாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போது கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1-9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்தணும் அப்படின்னா, தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும், பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள், மனதிற்குள் புதிய உத்வேகம் உற்சாகம் ஏற்படும், சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட நிவர்த்தி அடையும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து கடுமையான பணிச்சுமை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். துலா ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் நலம் பெறும், கடன்கள் நிவர்த்தியாகும், வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும், பெண்களால் அனுகூலம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் பலிதம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5-6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்தோம்னா, குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பலிதமாகும், பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகும், காரிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள், மனதிற்குள் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகும், பொருளாதாரத்தில் புதிய முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சின்ன சின்ன காரிய தடங்கல்கள் கூட விலகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் வாழ்வில் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-5-6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுபகரிய செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். நல்ல மாற்றங்கள் இன்று வரக்கூடிய அற்புதமான நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-3-5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப வலிமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கிறதுனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தினை முன்னேற்றத்தினை நீங்கள் பெற முடியும். மகிழ்ச்சியான தருணங்கள் இன்று குடும்பத்தில் ஏற்படும். குழப்பங்கள் அனைத்தும் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5-6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, ராசியில் ஒரு அருமையான கிரக கூட்டணி உண்டாகுது. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வரும். பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும். வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும்.
முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகமே வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.